ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு நேஷா கேலரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டைட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேவர் மாவில் சூப்பராக ஒரு புட்டு செய்ய போகிறோம். அது குழாய் புட்டு. இதுதான் அந்த குழாய் புட்டு செய்கிற பாத்திரம். இது வந்து அலுமினியத்தில் வந்து நாங்கள் வாங்கி ரொம்ப நாள் ஆகுது, யூஸ் பண்ணுறதே இல்லை. இப்போ தான் ஒரு 2-3 தடவை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்படி தான் வச்சு அது உள்ளே புட்டு மாவு வச்சு இப்படி தான் வச்சு வேக வச்சு எடுக்கிறது. இதில் அரிசி புட்டு செஞ்சோம்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இது கேவர் புட்டு செய்கிறப்ப ரொம்ப ஈஸியாக செய்யலாம். நம்ம வந்து கேவர் மாவு எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டுக்கிட்டு தண்ணி கொஞ்சோண்டு ஊற்றி, ரொம்ப நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற அளவுக்குலாம் பிசையக்கூடாது. சும்மா பொல பொலன்னு உதிரியாக நல்லா வந்து நம்ம மாவு வந்து நல்லா பிசைஞ்சுக்கணும். கேவர் மாவு வந்து ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. கஞ்சி வச்சு குடிக்கலாம், கூழ் காய்ச்சி குடிக்கலாம், கொழுக்கட்டை செய்வாங்க, புட்டு செய்யலாம். நிறையாவது கேவர் மாவில் வந்து நிறையா ரெசிபிஸ் செய்யலாம். இப்போ வந்து நம்ம புட்டு தான் செஞ்சிகிட்ருக்கோம். நல்லா அது மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வந்து மாவு பிசைகிற மாதிரி பிசையாமல் இந்த மாதிரி உதிரி உதிரியாக நம்ம இது பண்ணணும். அப்போ தான் வந்து நல்லா புட்டு வந்து சூப்பராக இருக்கும், பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ இன்னும் கொஞ்சோண்டு ரொம்ப மாவாக இருக்குது, அதனால் இப்போ இன்னும் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்குவோம். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போது அந்த புட்டு மேக்கரை ஆன் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அந்த மிஷினில் வந்து நல்லா நம்ம தண்ணி அந்த புட்டு செய்கிற பாத்திரம் இருக்குல்ல அதில் வந்து தண்ணி ஊற்றி அதை கொதிக்க வைக்கணும். இது வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும். நான் இதுவே வந்து நல்லா ஃபைனாலாக வந்து இது பண்ணலை, லைட்டாக நான் செஞ்சுருக்கிறதுலையுமே நான் லைட்டாக வந்து நல்லா பொல பொலன்னு இருக்கணும். இன்னும் அந்த கட்டி கட்டியாக இருக்குல்ல அந்த மாதிரி கூட இருக்கக்கூடாது, நல்லா உதிரியாக இருக்கணும் பொல பொலன்னு. இப்போ தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி வந்து பபுள்ஸ் வந்ததுக்கப்புறமா நம்ம அந்த புட்டு மேக்கர் இருக்குல்ல அதில் வந்து அடியில் வந்து ஃபஸ்ட்டு வந்து மாவு வச்சோம்னா மாவு வந்து கீழே இதாகும், அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு தேங்காய் பூ போட்டுக்கணும். நான் வந்து வீடியோ வந்து நான் கையில் எடுத்துக்கிட்டே நான் வந்து நானே செஞ்சிகிட்ருக்கேனா, அதனால தான் வீடியோ வந்து கிளாரிட்டியாக இல்லை. நான் சீக்கிரமே வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து நான் உங்களுக்கு வந்து காமிக்கிற மாதிரி நான் நல்லா வந்து பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இப்போ தேங்காய் பூ போட்டாச்சு, அடுத்தது வந்து இப்போ கேவர் மாவு வந்து இது பண்ணி போட்டிருக்கோம். கேவர் மாவு கொஞ்சம் போட்டு அடுத்து கொஞ்சோண்டு தேங்காய். நம்ம இப்போ ஜீனி வெல்லம் இதெல்லாம் இப்போ போட்டோம்னா அது வந்து மெல்ட் ஆகிடும், அதனால் நம்ம வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து சாப்பிடும்போது நம்ம சர்க்கரையோ ஜீனியோ வச்சு அப்போ சாப்பிட்டுக்கலாம். இப்போ அடுத்த லேயர் இது வந்து தேங்காய் பூ கொஞ்சோண்டு போட்டிருக்கேன். அடுத்து கொஞ்சோண்டு கேவர் எடுத்து போட்டுக்குவோம். அடுத்து ஃபைனலாக மேலே வந்து கொஞ்சோண்டு தேங்காய் பூ எடுத்து போட்டுக்கணும். ஈஸியாக உடனே டப்புன்னு செஞ்சிடலாம், நினச்ச உடனே ஒரு 10 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம். ஈஸியாக ஃபாஸ்ட்டாக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து நம்ம சாப்பிட்லாம், காலையிலேயே மார்னிங் ஃபுட்டாக எடுத்துக்கலாம், உடனே செஞ்சிடலாம். பிள்ளைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தி. அவ்வளோதான், மேலேயும் தேங்காய் போச்சாச்சு. இப்போ புட்டு மேக்கரில் வந்து தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, இப்போ வந்து நம்ம அதை மேலே வைக்க போகிறோம். அவ்வளோதான், இப்படி தான் வச்சு இது பண்ணிவிட்டு அந்த ஆவி வந்துருச்சு. நல்லா ஒரு 3 மினிட்ஸ் இருந்தாலே போதும், நல்லா வெந்துடும். நல்லா எடுத்தாச்சு. இப்போ எடுத்துட்டு இப்போ புட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், எவ்வளோ அழகாக சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதான், இதில் நம்ம அப்படியே சர்க்கரை இல்லைன்னா ஜீனி அதை வச்சு சாப்பிட்லாம். அப்படியே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதில் நாட்டு சர்க்கரை அப்படியே கொஞ்சோண்டு போட்டு அப்படியே சாப்பிட வேண்டியதான். நல்லா உள்ளேலாம் வெந்திருக்கு பாருங்கள், எப்படி சூப்பராக. அவ்வளோதான், உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.